வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழக அரசின் சிங்காரவேலர் விருது பெற்ற திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. எல்லா விருதுகளுமே திருவள்ளுவர் விருது துவங்கி ஒரு பொது ஏற்பு உடையவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலும் ஒரு கடந்த 40 ஆண்டுகளாக தமிழகத்தில் பொது உடைமை கொள்கையை எழுதியும் பேசியும் வந்திருக்கிற எனக்கு இந்த விருது தரப்பட்டது என்பது ஒரு மிகப்பெரிய மரியாதையாக நான் கருதுகிறேன். முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எங்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு நாங்களாம் கட்சியில் முழுநேர ஊழியராக பணியாற்றுகிறேன். அரசின் சார்பில் இப்போ எம்எல்ஏ எம்பி இவங்களுக்கு கிடைக்கிற ஊதியத்தையும் அவங்க நாங்கள் கட்சிக்கு கொடுத்துட்டு கட்சி தருகிற அலவன்ஸில் தான் எங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்குவோம். அதுபோலவே இப்பொழுது தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிற 2 லட்சம் ரூபாய் நிதியையும் நான் சார்ந்திருக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கட்சி நிதியாக வழங்குவது என்று முடிவு செய்து அந்த கட்சிக்கும் தெரிவித்திருக்கிறேன். 2 லட்சம் ரூபா பரிசோட வந்து அந்த தொகையை வந்து நாங்கள் கட்சிக்கு கொடுத்துருவோம். இது இப்போ நீங்கள் ஏதோ நான் தான் செஞ்சேன்னு இல்லை, தமிழக முதல்வர் வந்து தகைசால் தமிழர் விருதுன்னு தோழர் சங்கரையா அவர்களுக்கு விருது வழங்கினார். முதல் விருது அவருக்கு தான் தரப்பட்டது. அவர் வந்து உடனடியாக அந்த விருதை வந்து அன்னைக்கு கொரோனா உச்சத்தில் இருந்த காலம், நான் இதை வந்து தமிழக அரசினுடைய கொரோனா நிதிக்கு வழங்குகிறேன் என்று உடனடியாக அறிவித்தார். அன்றைக்கி வந்து அதுக்கான தேவை என்பது இருந்தது. அப்போ கூட முதல்வர் வெடிக்க சொன்னார், நான் 6 அடித்தா நீங்கள் அதுக்கு மேலே ஒரு 6 அடிக்கிறீங்களே அப்படின்னு முதல்வர் சொன்னதாக சொல்லுவாங்க. இதையும் நான் ஒரு சொல்லுவோம் சாதாரண தகவலாக எங்கள் கட்சியில் கூட சாதாரண நடைமுறை இது. அதனால் பொது வெளியில் நான் இதை சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். தென்மண்டல துணைவேந்தர்கள் மாநாடு நடந்தது, அதில் வந்து ஆளுநர் வந்து பேசுகிறார், இந்தியாவை வந்து ஒன்றியங்கள் அல்ல, அது வந்து இந்த உடலில் இருக்கிற உறுப்புகள் போல் இருக்குது, மோடி வந்து ஒவ்வொன்றும் பார்த்து செய்கிறாரு அப்படின்னு அவர் பேசுகிறாரு, ஒன்றியங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதே இதில் நிகழ்ச்சியில் வந்து முதல்வர் பேசும்போது கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது, அது வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும், பொதுப்பட்டியலில் இருக்கும்பொழுது பிற்போக்கான கருத்துக்களை வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தார். அதை பற்றி உண்மையிலேயே அந்த தென்மண்டல துணைவேந்தர்கள் மாநாட்டில் நம்முடைய தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த உரையை கேட்கிற பொழுது 70களில் தலைவர் கலைஞர் பேசியது போலவே நான் உணர்ந்தேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மாநில சுயாட்சிக்கான முழக்கங்களை முன்னெடுத்து சென்றதில் கேரளத்துக்கு மேற்கு வங்கத்துக்கு தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. ராஜமன்னார் குழு அமைத்து அந்த இதெல்லாம் வந்து அன்றைக்கி மாநில சுயாட்சி நீங்கள் தேசிய கொடி ஒரு நாள் ஏற்றுகிற உரிமையை பெற்றுத்தந்தது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக இதில் ஒரு முன்னெடுப்புகளை எடுத்து வந்திருக்கிறார். நீங்கள் அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா தென்மண்ட அளவிலான துணைவேந்தர்கள் மாநாடு, காலையில் தமிழக முதல்வர் பேசுகிறாங்க, மாலையில் தமிழக ஆளுநர் திரு ரவி அவர்கள் பேசியிருக்காங்க. தமிழக முதல்வர் பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வாங்க. ஏன்னா ஏற்கனவே மாநில பட்டியலாம் இருந்தது, அவசர நிலை காலத்தில் தான் அது பொதுப்பட்டியல் அல்லது ஒத்திசைவு பட்டியல் என்று சொல்லக்கூடிய பட்டியலுக்கு கல்வி எடுத்து செல்லப்பட்டது. அதனுடைய விளைவுகளை இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ நீட் தேர்வு இதனால் நம்ம தமிழ்நாடு வந்து வேணாம்னு சொல்கிறோம். அது ஏன் தவிர்க்க முடியாதா இருக்குன்னு சொன்னால் உயர்கல்வி என்பதும் கல்வித்துறை என்பதும் இன்றைக்கு ஒத்திசைவு பட்டியல் என்று சொல்லப்பட்டாலும் கூட முழுக்க முழுக்க ஒன்றிய பட்டியலிலே தான் அது இருக்கிறது. இப்போ கூட தேசிய கல்விக் கொள்கை நம்ம 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு என்ன சொல்லித்தரணுங்கிறது கூட தேசிய கல்விக் கொள்கை பாடத்திட்டம் தான் தீர்மானிக்கப் போகுது. எனவே முதல்வர் வந்து அது மட்டும் இல்லை, பிரதமர் துவங்கி ஒன்றிய அமைச்சர்கள் வரை அறிவியலுக்கு விரோதமான பகுத்தறிவுக்கு விரோதமான ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறைந்தபட்சம் யோசிக்கிறவனுக்கு கூட ஒத்துக்கொள்ள முடியாத பல புராணம் கற்பனை அப்படின்னு படித்தா தப்பு இல்லை, அதுதான் அறிவியல். எங்கள் நாட்டில் வந்து அன்னைக்கே புஷ்பக விமானம் இருந்தது, பிரதமரே பேசுகிறாரு அறிவியல் மாநாட்டில் போய், பிள்ளையார் உருவத்தை பார்த்தீங்கன்னா அதுதான் அன்றைக்கி நடந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறாரு, பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறாரு, இதெல்லாம் வந்து கேட்க சுவையாக இருக்கும். ஆனால் அவர் பிரதமரே பேசுகிற பொழுது அதான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா முதல்வர் ஒன்றிய அரசின் வந்து பாடத்திட்டங்களில் பல்கலைக்கழகங்களில் இப்படி பிற்போக்குத்தனமான மதவெறி கருத்துக்களை புகுத்துறாங்க, இது ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனவே நீங்கள் மாநில பட்டியல் கொண்டு இன்னொரு முக்கியமான சொல்லியிருக்காங்க, இந்த மாநில பல்கலைக்கழகங்கள் அந்தந்த மாநில அரசுகள் எந்த கல்விக் கொள்கையை பின்பற்றுகின்றனவோ அதற்கேற்ப தான் நடக்கணும். இது உதாரணம் சொல்லணும்னா நம்ம காசில் நம்ம மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்டது அண்ணா பல்கலைக்கழகம். இங்கே பெரும்பாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் துணைவேந்தராக இருந்தாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் ஆளுநர் இப்போ அவர் என்ன செஞ்சார்னா சூரப்பான்னு ஒரு கர்நாடகத்தை சேர்ந்தவரை கொண்டு வந்தார். அவர் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசி என்ன பண்ணிட்டாருன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுக்கே தேவையில்லை, தமிழ்நாட்டு அரசுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் ஒன்றியத்துக்கு எடுத்துக்கோங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல ஏதோ ஊறாக முட்டு நெய்ய ஏதோ ஒன்று என் கையம்பாக, இவர் வந்து அப்போ தான் துணைவராக வந்திருக்கிறார். இவாள் இதுவே வந்து 3 மாதம் தான்,
மூணு வருஷம் தான். அது முடிந்த உடனே ஒரு பொட்டியை தூக்கிட்டு அவர் பொட்டியை தூக்கினார்லாம் கொண்டு வந்த பொட்டி போடல, வேறு சில பொட்டியை தூக்கிட்டாருன்னு பஞ்சாயத்தை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கே ஒரு கமிஷன் வந்து நம்ம இந்த அரசு திமுக அரசு போடல, அதிமுக அரசு காலத்திலேயே அவர் மாநில அமைச்சர் சொன்னதையெல்லாம் கேட்காம அந்த சூரப்பா சில வேலைகளை பார்த்தாரு. இப்போ அதை கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னென்னா நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒன்றை வந்து அவர் அப்படி செஞ்சார். அதனால தான் முதல்வர் சொல்கிறாரு துணைவேந்தர்னு சொல்ல போனாங்க. இப்போ இந்த ஆளுநர்களுக்கும் முதல்வருக்கும் இடையிலான மோதல்ங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. நீங்கள் அன்றைக்கி நடந்தது ஒரு மாநாடாக இல்லை ஒரு பட்டிமன்றமானு கூட சொல்லலாம். ஏன்னா காலையில் முதல்வர் வலுவாக பேசுகிறார், நீங்கள் வந்து துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஏற்கனவே நம்ம சட்டமன்றத்தில் மசோதா கொண்டு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. துணைவேந்தர்கள் நியமனம் இப்போ என்ன செய்கிறானா, ஒரு குழுவை போட்டு கடைசியாக ஆளுநர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி, இதை மாநில அரசு தான் தீர்மானிக்க வேண்டும் என்று மேற்கு வங்கத்திலேருந்து குரல் வருது. கேரள துணைவேந்தர் இப்படி வரப்போகுதுன்னு கேரள ஆளுநர் நான் தலையிடலேன்ட்டார். இதை விட தெலுங்கானாவில் நம்ம சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் தான் தெலுங்கானாவுக்கு ஆளுநர். ஆனால் அவங்க கூடுதல் பொறுப்பு பாண்டிச்சேரிக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தெலுங்கானாவுக்கு அநேகமாக அவங்க போகிறதே இல்லை. ரொம்ப கூடுதலாக இருந்து கூடுதல் பொறுப்புனா முதல்வர் என்கிற கூடுதல் பொறுப்பையும் ஏற்று பாண்டிச்சேரியில் அவங்க ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குது. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சந்திரசேகர ராவ் தெலுங்கானா மாநில முதல்வர், நீங்கள் ரொம்ப வேலை இருந்தால் அங்கேயே இருங்கம்மா, ஒவ்வொரு சட்டக்கூட்டத்தொடர்லையும் வந்து ஆளுநர் பேசணும்னு என்ன இருக்குது, நாங்களே ஆளுநர் உரை இல்லாமே நடத்திக்கிறோம்ட்டார். அப்புறம் வேறு வழி இல்லாமல் தமிழிசை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஆளுநர் உரை இல்லாமலே சட்டமன்றத்தை நடத்தி கொள்ள அனுமதி வழங்கிவிட்டேன். அவர் தான் உங்களை கூப்பிடுதல்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் வந்து ஒரு இப்போ கெத்தாக வந்து நான் அனுமதி வழங்கிவிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் தமிழக முதல்வர் பேசிய அந்த குரல் என்பது தமிழக முதல்வருடைய குரல் மட்டுமல்ல, தமிழகத்தில் இது இந்தியா முழுவதும் இருக்கிற எதிர்க்கட்சி ஆளுகிற மாநில முதல்வர்களின் குரலாக அன்றைக்கு பேசியிருக்கார். உண்மையிலேயே முதல்வருடைய ஒரு அற்புதமான பேச்சு இது. காலை மாலையில் வந்து நம்முடைய ஆளுநர் என்ன பண்ணால் வரும்பொழுதே பயங்கர பில்டப்பு. இங்கே ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை இருக்கார், இந்த ரெண்டு ஐபிஎஸ்ஸும் சேர்ந்து என்ன பயங்கரமாக தமிழ்நாட்டையே குப்புற தள்ளப்புறாக அப்படி இப்படின்லாம் ஒரே பில்டப்னு வச்சுக்கோங்க. இப்படி தமிழ்நாடு பல ஆளுநர்களை பார்த்துருக்கு, அது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆளுநருக்கு எதிராகவே நான் என் பாடியில் சொல்கிறதா இருந்தால் அண்ணா அழகாக சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு. ஆனால் பொதுவாக அந்த ஆளுநர்கள் பிடுங்குற ஆணி பூராவே தேவையில்லாத அணியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆளுநருக்கு இதே ஆளுநர் வந்து சட்டப்பேரவையில் பேசும்பொழுது என்ன சொன்னாங்க, நீட் தேர்வு தேவையில்லைங்கிறார். அதே ஆளுநர் வெளியே வந்து நீட் இல்லாமல் ஒன்றும் நடக்காதுங்கிறார். இது எதை வந்து இவரே மிமிக்ரி பண்ணுற மாதிரி ரெண்டு மூணு குரலில் பேசிக்கிட்டு இருக்கார். அங்கே பேசுகிறது தமிழக அரசினுடைய கொள்கை. பொதுவாக ஆளுநர்கள் அவர்களுக்குன்னு ஏதாவது கொள்கை இருந்தால் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கணுமே தவிர தமிழ்நாட்டிலேயோ வேறு மாநிலத்திலேயோ குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது. ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் ஒரு சட்டமன்றத்தையே முடக்கி போடுறேங்கிறார், சட்டப்பேரவையை முடக்கிறேங்கிறார். அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. இப்போ பாஜக ஆளாத மாநிலங்களில் ஒன்றிய அரசு இந்த ஆளுநர்கள் மூலமாக சிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம், இதே 370 பிரிவை பயன்படுத்தி தான் தமிழகத்தில் பலமுறை ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. அதில் சுர்ஜித் சிங் பிறனால தான் கலைஞர் அரசுக்கு எதிராக நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனாலே பதவியில் வந்தார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இப்போ பார்த்திங்கன்னா மாலையில் இவர் என்ன பேசுகிறாருனா, அது கூட நீங்கள் கூட்டாட்சி தத்துவம் பேசுபவர்களை நோக்கி நான் கூறுகிறேன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கிறார். ஒன்றிய அரசு என்பது உடம்பை போன்றது, அதில் மாநிலங்கள் எல்லாம் ஒவ்வொரு அங்கத்தை போன்றது. இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் உடலிலே ஒட்டியிருந்தால்தான் அது உயிரோடு இருக்கும், இல்லை என்றால் அதற்கு மரியாதை இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட முதல்வர் பேசியதுக்கு ஒரு மறுப்பு போலவே நம்முடைய ஆளுநர் பேசியிருக்கிறார். அவர் பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், எல்லா உறுப்புகளும் இருந்தால் தான் அதுக்கு பேர் உடம்புன்னு பேர், இல்லைன்னா தமிழில் அதுக்கு முண்டம்னு பேர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, கையில் உடம்புல இருந்தால் தான் கைக்கு உயிர் இருக்கும்னு சொன்னால், கை கால் மூளை எல்லாம் இருந்தால் தானே அது உடம்புன்னு பேர், இல்லைன்னா அதுக்கு பேர் பாடின்னு பேர். நம்ம வந்து ஒரு உயிருள்ள ஒன்றிய அரசு, இயங்குகிற அரசு, எல்லோரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசு என்று சொல்கிறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த வந்து என்ன, நம்ம நேற்று கூட ஏதோ ஒரு சமஸ்கிருத மாநாட்டில் பேசியிருக்கிறார், வேத மாநாட்டில், வேதங்கள் இல்லாமல் நாட்டில் வேதத்தினால என்னங்க பிரயோஜனம், யாருக்கு தெரியும், எல்லோரும் வேதம் படிக்கணும், எங்களை எங்கே படிக்க விட்டீங்க வேதத்தை, அது படித்தாலே காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுனீங்க, சொன்னால் காதை நாக்காருன்னீங்க, ரெண்டாக புலந்துருந்தீங்க, இப்போ அது வந்து அதுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் படிக்க படிங்கங்கிறீங்க. எனவே ஆளுநர் கூறியிருப்பது போல் அது வந்து அது அதுவும் அவர் சொல்லியிருக்கிறதே இது ஒப்பந்தம் மூலம் ஏற்பட்டது அல்லங்கிறாரு. ஆனால் வந்து காஷ்மீர் எப்படி இந்தியாவோடு இணைந்தது, 370 பிரிவு எப்படி அரசியல் சட்டத்தில் வந்தது,
நாங்கள் வந்து எங்களுடைய தனித்தன்மையை பாதுகாத்து கொள்ள உரிமை வழங்குகிறோம்னு சொன்ன பிறகு தான் காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்தது. நீங்கள் வல்லபாய் பட்டேலுக்கு செலவச்சிருக்கீங்களே என்ன சொல்கிறீங்க, இரும்பு மனிதர். அந்த நமக்கு என்னன்னா இரும்பு மனிதர்னு சொல்லிவிட்டு அந்த சிலையும் சீனாவில் தான் செய்கிறோம். இப்போ ராமானுஜர் சிலையும் சீனாவில் தான் செஞ்சுருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இரும்பு மனிதர்னு போட்டுறீங்களே எதுக்கு? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அந்த பேர். அவர் தான் ஏராளமான சமஸ்தானங்களையும் ஜமீன்தார் அரசுகளையும் இந்திய ஒன்றியத்தோடு சேர்த்தார். அவங்களுக்கெல்லாம் உடன்பாடு அடிப்படையில் சேர்ந்தப்பட்டது. இவர் சொல்கிறத பார்த்தா ஏதோ உலகம் பூமி தோன்றுகிற பொழுதே இன்றைக்கு இருக்கிற இவங்க சொல்கிற இந்துத்துவா இந்தியா இருப்பது போல் இவங்க ஒரு தோற்றத்தை ஆளுநர் ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாரு. அது உண்மை இல்லை. ஆனால் யாரை விடவும் கூடுதலாக நம்ம இந்திய ஒற்றுமைக்காகவும் நிற்கிறோம். ஆனால் நம்ம சொல்கிறது பன்முக தேசியம். தமிழன் தமிழனாக இருப்பான், அதே நேரத்தில் இந்தியாவிலையும் இருப்பான். தெலுங்கர் தெலுங்கராக இருப்பார், அதே நேரத்தில் இந்தியாவில் இருப்பார். இவங்க என்னென்னா ஒரே முன்னை இந்தியா, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே சாப்பாடு, இப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் நான் உண்மையிலேயே இப்படி எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. எனவே ஆளுநர் வந்து சொல்லியிருக்கிறது என்பது முழுக்க முழுக்க அவர் இந்திய வரலாறு தெரியாமல் பேசுகிறார் தான் நான் நினைக்கிறேன். 2024லேயும் பாரதிய ஜனதா கட்சி தான் இந்திய நாட்டை ஆளக்கூடிய இடத்துல வந்து வரும். அதை வந்து உத்தரப்பிரதேச தேர்தல் வந்து தீர்மானிச்சிருக்கு. அதை நான் சொல்லலை, அரசியல் பண்டிதர்கள், அரசியல் நோக்கிறவங்க, பார்வையாளர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு மோடி சொல்கிறார். இந்தியாவிலேயே அதாவது உத்தரப்பிரதேசம் வந்து பல முதல்வர்களை இந்த நாட்டுக்கு தந்திருக்கு. மீண்டும் ஒரு தடவை முதல்வராக இருந்தவர் மீண்டும் முதல்வராக தந்திருக்குன்னா மக்கள் அந்தளவு பாரதிய ஜனதா கட்சி மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஏழைகளுக்கு நிறையா செஞ்சுருக்கிறோம், அந்த ஏழைகள் எங்கள் மீது நம்பிக்கை வச்சு தான் நேரடியாக வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. இதாக ஊபி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் பொதுவாக கருத்து கணிப்புகள், அதாவது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் யோகி ஆதித்யநாத் அரசு மீண்டும் வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு வெற்றிக்கு முக்கியமான காரணம் அவர்கள் இப்போ மேற்கொண்ட அந்த வெறுப்புணர்வை தூண்டுகிற பிரச்சாரம். முதல்வரே பேசுகிறார், 80-20 போட்டி இது, 80% இந்துக்கள் என்றும் 20% இஸ்லாமியர்கள் என்றும் ஒரு மாநில முதலமைச்சர் பேசுகிறார். நம்ம தமிழ்நாட்டிலலாம் அப்படி எந்த முதலமைச்சரும் பேச மாட்டாங்க, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தான். அப்படி ஒரு பண்பாடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதே போல் நான் மீண்டும் முதல்வரானால் இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பொட்டு வைத்துக் கொள்வார்கள், அப்போ தான் ஹிஜாப் பிரச்சனை வந்து முன்னணியில் இருக்கிற நேரத்தில் அந்த முதல்வர் பேசுகிற அப்படி வெறுப்பை தூண்டி இந்த நீங்கள் 5 ஊபி என்ன சாதித்தது? இப்போ நீங்கள் பாருங்கள், 10 தான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்த பிறகு பல துறைகளில் முதலிடத்தில் இருக்குது. நிர்வாகத்திறனில், சுகாதாரத்தில், கல்வியில், இது ஏதோ இப்போன்னு இல்லை, நீண்ட நெடிய காலமாகவே தமிழ்நாட்டு கல்வியிலும் சுகாதாரத்திலும் ரொம்ப முன்னேறி இருக்கிறோம். மிக பெருமைப்படலாம், எல்லா ஆட்சிக்கும் அதில் பங்கு இருக்குது இவர் துவங்கி. ஆனால் நீ ஊப்பியில் பல துறை விஷயங்களில் வறுமை, வேலையின்மை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இவ்வளவு இருக்குது. இவ்வளவையும் மீறி செய்திருந்தாலும் கூட அடிப்படையான காரணம் எதிர்கட்சிகள் தனித்தனியாக நின்றுச்சு. கடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பகுஜன் சமாஜி எல்லாம் சேர்ந்து நின்னாங்க. இப்போ கூட ஒரு சின்ன வாக்குச்சாதனை பார்த்திங்கன்னா பாஜக வேண்டும் என்று சொன்னவர்களை விட காங்கிரஸ் ஓட்டு, சமாஜ்வாதி ஓட்டு, பகுஜன் ஓட்டு, அப்புறம் ஓவைசி உழப்பின ஓட்டு எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா இவ பாஜக வாங்கிய ஓட்டுக்களை விட கூடுதலான வாக்குகளை எதிர்கட்சிகள் பெற்றிருக்கிறார்கள். ஊபியிலும் கூட, ஊபியில் வந்து அது பாஜகவினுடைய இடங்கள் குறைந்து இருக்கிறது. எனவே இதை வைத்துக்கொண்டு நீங்கள் ரெண்டாவது ஊபின்னு வரும்பொழுகிற பொழுது அவர் ராமர் கோயிலில் தான் பிரதானமாக பிரச்சாரம் பண்ணாங்க. காசியில் போய் நம்ம பிரதமர் பிரச்சாரம்னாலே அவரை பொறுத்தவரைக்கும் ஏதாவது கோயிலுக்கு போயிடுவார். காசிக்கு போனார், மதுராவுக்கு போனார், அயோத்தியில் கோயில் கட்ட போகிறேன்னார். இதெல்லாம் கட்டட்டும் நம்ம வேணான்னு சொல்லலை. ஆனால் மக்களுக்கு இந்த கடந்த புலன்பெயர் தொழிலாளர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டது ஊபி தானே. இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் ஓட்டு கேட்க வரும்பொழுது 15 எங்கேன்னு கேட்பாங்கள்ல, பெட்ரோல் டீசலில் என்னாச்சுன்னு கேட்பாங்கள்ல, கேஸ் மானி என்னாச்சுன்னு கேட்பாங்கள்ல, அப்போல்லாம் ஊபியை கை காட்ட முடியாது. விவசாயிகள் போராட்டம் என்னாச்சுன்னு கேட்பாங்கள்ல, இதே விவசாயிகள் போராட்டம் நடந்த பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்குல்ல. எனவே வந்து இதுதான் 2024ங்கிறத அதை சொல்கிற மோடியே நம்ப மாட்டார். இருந்தாலும் சமாளித்து சொல்கிறார், ஏதோ நம்ம சொல்லி பார்ப்போம். இல்லை, அடிப்படை தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம், ஏழைகளுடைய தேவை நிறைவேற்றிருக்கோங்கிறாரு. மின்சாரம், குடிநீர், இந்த கழிவறைகள், இது இந்த மாதிரி எரிவாயு, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஏழைகளுக்கான திட்டங்கள் நேரடியாக போய் அவன் அலையாமல் போய் அரசு அலுவலகத்தில் போய் நிற்காமல் காசு கொடுக்குறவன் மட்டும்தான் காசை கொடுத்து தனக்கு தேவையை அடிப்படை தேவைகள் நிறைவேற்றிட்டு இருந்தான். இப்போ ஏழைகளுக்கு வந்து நேரடியாக கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஏழைகள் வந்து இன்னும் நேரடியாக எங்களை வாக்கு தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதாவது அதுக்கு முன்னால் கேஸ் மானியத்தை வந்து கழிச்சிக்கிட்டு தான் எல்லாத்தையும் கொடுத்து அந்த காசை வாங்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள் கையில், உங்கள் வங்கி கணக்கிலேயே போட்டுறோம்னு சொல்லி தான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் கொடுத்தாரு. நீங்கள் வேணால் போய் பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு
இப்போ போய் பார்த்தீங்கன்னா 22 ரூபா தான் கடைசியாக மானியமாக தரப்பட்டிருக்கு. 1000 ரூபா கொடுத்தா 22 ரூபா. ஏன்னா நீங்கள் பேங்கில் போடும்போது எடுத்து யாரும் பார்க்க போகிறது கிடையாது. அதுனா கழிச்சிக்கிட்டு 400 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இவர் என்ன சொன்னார், உங்கள் பணம் உங்கள் கையிலே போட்டுறேன்னு சொன்னார். அதுக்குன்னு ஜன் தன் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தார். நீங்கள் ஜன்தன் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன எதுக்கு என்னையா ஜன் தன்னுன்னா இப்போ எல்லாமே இப்படி தான் பேர் வைக்கிறாங்க. கேட்டால் மக்கள் கணக்காக அதுக்கு பேர். அதில் என்னென்னா நீங்கள் ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம்னாங்க. ஆனால் ஆரம்பித்த பிறகு அது ஆரம்பித்தது கூட முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க, விதவை பென்ஷன் வாங்குறவங்க, கேஸ் மானியத்துக்கு. ஆனால் மினிமம் 1000 ரூபா இல்லைன்னா உங்களுக்கு அபராதம் போடுவான். அதை விட பெருங்கொடை என்ன தெரியுமா, அந்த அபராதத்து கூட ஜிஎஸ்டியும் போடுவாங்க. இந்த கொடுமையெல்லாம் பண்ணிவிட்டு நான் ஏழைகளுக்கு, இவர் ஏழைகளுக்கு செஞ்சாருங்க. அவருடைய பார்வையில் அம்பானியும் அதானியும் மட்டும்தான் ஏழை. இந்த கேஸ் மானியம் பறிக்கப்பட்ட ஏழை இருக்கான், பெட்ரோல் டீசலால் பாதிக்கப்பட்ட சாதாரண நடுத்தர ஏழைகள் இருக்காங்க. இந்த கொரோனா காலத்தில் இந்தியாவின் குறுக்கும் நெடுக்குமாக நாய்க்கறி உள்ளிட சாப்பிட்ட சாதாரண ஏழைகள் இருக்காங்க. இவர்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் பிரதமர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், பாஜக பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எனவே இந்த பிரச்சனை தான் முன்னுக்கு வரும். என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, எதிர்கட்சிகள் குறிப்பாக மதச்சார்பற்ற கட்சிகள் ஒரு ஒன்றுபட்ட ஒரு கோரிக்கை அடிப்படையில் ஒரு மதச்சார்பின்மையை, ஜனநாயகத்தை, கூட்டாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு ஒற்றை முழக்கத்தோடு போடுகிற பொழுது பாஜகவை பின்னுக்கு தள்ள முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்கிறது ஒரு பெரிய வேலை இல்லை, எல்லோரும் ஒன்றுபட்டான்ங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எதிர்கட்சிகள் ஒன்று சேருமாங்கிற ஒரு கேள்விக்குறியிருக்கேன். அது ஒரு பெரிய பணி. என்னென்னா, நீங்கள் பல மாநிலங்களில் மாநில கட்சிகள் பிரதானமாக இருக்காங்க. தேசிய கட்சி, இப்போ தேசிய கட்சியான காங்கிரஸ் கொஞ்சம் பலகீனமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பலகீனமாக இருக்குன்னு வைங்களேன். பட் வந்து காங்கிரஸ் தன்னை வந்து ஒரு மறு மதிப்பீடு செஞ்சுக்கணும். இப்போ பொருளாதார கொள்கையை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அதே கொள்கையை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் இனிமேல் வந்து ஆட்சி நடத்த முடியும் அல்லது கட்சி நடத்த முடியும்னு எனக்கு தோணலை. ஆனால் அவர் ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில் பேசுகிறார், ஏழைகளுக்காக பேசுகிறாரு. ஆனால் காங்கிரஸினுடைய பொருளாதார கொள்கை என்ன? நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கூட ஒரு சாஃப்ட் இந்துத்துவான்னு சொல்கிறாங்க. அவரும் தன்னை இந்து போலவே காட்டிக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லை, மதச்சார்பற்ற கட்சிகள் நீங்கள் சொல்கிறது போல் முன்னால் வந்து ஜனதான்னு உருவாக்கியிருக்காங்க, ஐக்கிய முன்னணி இருந்திருக்கு, தேசிய முன்னணி இருந்திருக்கு. அப்படி ஒரு கூட்டணியாக இல்லை என்றாலும் கூட ஒரு பாஜக எதிர்ப்பு இல்லைன்னா ஒரே என்ன, நீங்கள் பாருங்கள், பாஜக தேர்தல் வந்தால் பாஜக வைக்கிற முதல் கூட்டணி தேர்தல் ஆணையத்தோடு தான். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான கூட்டணி வலுவானது. அதனால தான் ஊபி தேர்தல் முடிவு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே தேர்தல் ஆணையம் சொல்கிறாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த நாங்கள் தயார் அப்படின்னு. ஊபிங்கிற ஒரு மாநிலத்திலேயே ஒரே நாளில் தேர்தல் நடத்த முடியாமல் 9 கட்டமாக நடத்திவிட்டு இவர் சொல்கிறாரு, நான் ஒரே நாளையில் நடத்தி போடுறேன். இது உங்கள் வேலை கிடையாது. உங்களை யார் கேட்டால் ஒரே நாள் ஒரே தேர்தல்னு கேட்கவே இல்லை. இவர் இது பிஜேபிக்காரர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தேர்தல் ஆணையம் நாங்கள் நடத்த தயார். இது என்ன அர்த்தம்னா, அவரும் வந்து ஒரு இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதியாக மாறிட்டார், ஒரு சுயேட்சையான அமைப்பு. எனவே இதில் இந்த ஊப்பிலையும் பல நியமெல்லாம் ஒரு நாளெலாம் வீடியோவில் கட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓட்டு போட வந்தவரையோ வேலை முடிஞ்ச எதுக்கு சிரமம் போங்கன்னு சொன்னதெல்லாம் பார்த்தோம். இப்போ எதிர்கட்சிகள் அது நீங்கள் கேட்குற கேள்வியில் இருக்கிற அந்த சந்தேகம் எனக்கு புரியுது. ஆனால் வேறு வழி இல்லை. ஒரு வீடு தீப்பற்றி இருக்கிற பொழுது எல்லாரும் சேர்ந்து அணைப்பது போல மம்தா வந்து அணைந்து தேர்தல் சந்திக்கிறதுக்கானதுன்னு சொல்லி, இது ஒரு மாற்றம் தானே கலந்த தேர்தலில் அது இல்லை. அவங்க காங்கிரஸ்லேருந்து இன்னும் பதில் இல்லையே? இல்லை தான், காங்கிரஸில் இருந்து அவ்வளோ எளிதாக வராதுன்னு முடிஞ்சு. நான் இன்னும் 2024 தானே, இந்த ரெண்டு ஆண்டுகள் இருக்குது, அதுக்குள்ளே இதுக்கு ஒரு அலைன் ஆகும்னு நம்ம கேளம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒரு வலுவான கூட்டணி, பாஜகவை பின்னுக்கு தள்ளிய கூட்டணி. கேரளாவில் பிரச்சனை இல்லை. இன்னொன்று வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், காங்கிரஸ் வந்து தோல்வி சந்திச்சுட்ருக்கு, பாரதிய ஜனதாவுடைய வெற்றி முகம் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த அன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் ஒரு ட்விட்டர் போடுறார், நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது நல்ல படம் வந்தால் சொல்லுங்கள், நான் படம் பார்க்கணும். இல்லை, இது அந்த உள்கட்சி விவகாரம் பதில் சொல்ல முடியாது. ஆனால் வந்து இவர் அந்த காங்கிரஸுக்காக என்ன செஞ்சாருங்கிற கேள்வியை காங்கிரஸ்காரர் கேட்பாங்கள்ல. ஏதோ தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வந்து இந்த தேர்தல் பணிங்கிறது இல்லை, பொதுவாக அந்த அடுத்த கட்சிகளை பற்றி மீறி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் வந்து கொஞ்சம் படம் பார்க்காம கொஞ்சம் மக்களையும் பார்க்குறது எல்லாருக்கும் நல்லது. அல்லலாம் தேர்தல் நேரத்தில் படம் தான் பார்க்க வேண்டியிருக்கும். பாஜக அலை அழைக்கும் போது தமிழகம் தப்பாது அப்படிங்கிறாரு அச்சராஜா. இதோ சாபம்ன்ற மாதிரி இருக்குது. இவர் தான் போனதில் சொன்னார், முக ஸ்டாலின் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன், கட்டம் சரியில்லைன்னாரு. அதனால் ராஜா சொல்கிற ஜோதிடம் எப்பவுமே ஜோதிடமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதுலேயும் குறிப்பாக ராஜா சொல்கிறதுனா அவர் எதிர்மறையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். தமிழகம் தப்பாதுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ தமிழகமும் கரையேறும்னு சொன்னால் பரவாயில்ல. இவருக்கு ஓட்டு போடலை, ஸ்கவுட் தேர்தலில் கூட நம்ம அவுட் ஆகிட்டோங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தமிழகம் தப்ப முடியாது. இதில் நாசமாக ஒரு பழைய படம் ஒன்று உண்டு, ஒருத்தர் தண்டனை விதிப்பார் ராஜா தளபதிக்கு,
கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன் பார், நாடே நாசமாகட்டும் அப்படின்ட்டு போவான். நீங்கள் ராஜா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கிட்டத்தட்ட அப்படி தான் எடுத்துக்கணும். நிச்சயமாக இன்னொன்று சொல்கிறேன், இதே தான் தமிழிசை அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, தாமரை மலந்தே தீரும் மலந்தே தீரும். அவங்க கடைசியாக ஆளுநராகி பாண்டிச்சேரிக்கு போனது மாதிரி இவரையும் தயவு செய்து, ஏதாவது மாநிலத்தில் கூட ஏதாவது நிறைய இருக்குது, இந்த வடகிழக்கில் ஒரு ஆளுநராக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. பாவம் அவரும் வந்து சகாக்கள் பூரா ஆளுநராகிட்டு இருக்காங்க, இலக்கணேசன் ஆகிட்டார், தமிழிசை ஆயிடுச்சு, இவர் தான் இந்த ஏதாவது அதனால் ஞாபகப்படுத்துகிறாருன்னு நினைக்கிறேன். இவருக்கு ஏதாவது ஒரு ஆளுநர் அல்லது வேறு ஏதாவது ஒன்று இல்லைன்னா இந்த சாரணர் இயக்க தலைவர் மாதிரி கூட ஏதாவது பதவியை கொடுத்துட்டா கொஞ்சம் அவர் அமைதியாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். 2024 தமிழக மக்களும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, பிரதமர் ஆவார் மோடி மீண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அதோடு இல்லை, தமிழக முதல்வரின் போக்கில் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அதுதான் சோசியம்தான். இது பொதுவாக வந்து நம்ம ஒரு ஒன்றிய அரசோடு ஒத்திசைந்து சில நல்ல திட்டங்களுக்காக போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது தான் தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்ட முழக்கம். இதுக்கெடுத்தாலும் எப்போ பார்த்தாலும் அந்த வடிவேல் படத்தில் வர்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கிற அவசியம் இல்லை. நான் நீங்கள் நல்லா கவனிக்கிறேன், நான் 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு நலனுக்கு பிரச்சனை வர்றப்பெல்லாம் முதல்வர் விட்டு கொடுக்கறது இல்லை. அது கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இது வந்து குழப்பி விடுற வேலை. இங்கே வந்து ஒரு வலுவான பாஜக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் இருக்குது, நம்ம பார்த்துட்டோம். நீட்டாக இருக்கட்டும், எது எதுக்காக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு உங்கள் மக்கள் ஆதரிக்கணுங்கிறீங்க, நீட்டுக்காகவா, கீழடி ஆய்வுட மண்ணெளி போட்டிகள் அதுக்காகவா, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சுட்டுக்காகவா, ஓஎன்ஜிசி மூலமாக அன்னைக்கு இந்த ஹைட்ரோ கார்பனுக்காகவா, மீத்தேனுக்காகவா, நீங்கள் ஒன்றுமே செய்யலையே தமிழ்நாட்டுக்கு. பிறகு எப்படி தமிழ்நாட்டில் அலை அடிக்கும், எப்படி தாமரை மலரும்? எனவே வந்து அண்ணாமலை பாவம் அவர் வந்து ஒரு கனவு காண்றாரு, அந்த உரிமையை நம்ம கொஞ்சம் கெடுக்க வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.